ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां अयग्रीवमुपास्मगे श्रीलक्ष्मीवल्लभारम्भां विकनो मुनिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् அங்கனிடுமதில் புடைசூழையொத்து என்னும் மணிநகரத் துலகனைத்தும் விளக்கும் ஜோதிலிங்க திரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி மும்முடுதும் உயக்கொண்ட வீரம் தன்னை செங்கனிடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லைநகர் திருச்சித்ரகூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம்பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிர கணுநாளே உயர்வர உயர்நலமுடையவன் யவனவன் மயர்வரமதிநலம் அருளினன் யவனவன் அயர்வரு அமரர்கள் அதிபதி யவனவன் துயரரு சுடரடி தொழுதட மனநீ வெங்கடநாதச் செல்வன் விளங்கிடும் நாகச்சிங்கம் வேதாந்த தேசிகனார் விளங்கட்டும் என் மனதிலென்றும் அடித்தளம் 1000 பாதுகாசரஸ்வம் நிகமாந்த மகாதேசிக சுவாமியினுடைய அற்புதமான அனுபவம். இதற்கு முன்னும் இப்படிப்பட்ட ஒரு காவியம் கிடையாது, இதுக்கு பின்னாலும் அப்படிப்பட்ட காவியம் கிடையாது. 6வது பகுதியாக அதிகார பரிகிரக பத்தி உரிமை கோட்படலம். உரிமை கோட்படலம் அயோத்தியிலே பாதுகா சாம்ராஜ்யம் தொங்கக்கூடிய அற்புதமான சன்னிவேசம் சூழ்நிலை. அடிசூடும் அரசல்லால் அரசாக எண்ணேன் மற்ற அரசுதானே என்று குலசேகர பேசுவார். அடிசூடும் அரசு எம்பெருமானுடைய திருவடி, அந்த திருவடியை எப்பொழுதும் காக்கக்கூடிய பாதுகை, அந்த பாதுகைக்கு ஆட்சியை இங்கே ராமன் கட்டளையிட்டு பரதனை நிறைவேற்றுகிறான். அயோத்தி மக்கள் பாக்கியசாலிகள், முதல் முதல் பாதுகா சாம்ராஜ்யத்திலே அவர்கள் குடிமக்களாக இருக்கிறார்கள். பொற்றா மறையடியே பொற்றும் பொருள்கேடா என்றபடி அந்த பாதுகே ஹேமபூஷிதே என்று இந்த பொற்றாமரையடி காக்கக்கூடிய பாதுகைகளுடைய ஆட்சி அயோத்தியிலே. அதிகார பரிகிரக பத்ததி உரிமை கோட்படலம். உரிமை கோட்படலம் மக்கள் அயோத்தியிலே 141வது பாசுரம். பெற்ற போது மகிழ்ந்த நரயோத்தி மக்கள், பிரிந்த போது வாடினர் அயோத்தி மக்கள். பாதுகையின் மகிமையை உணர்ந்து கொண்டார் பாதுகையே என் தலைவி பணிந்தேன் யானே. பாதுகை ராமனோடு சென்றது, சித்திரகூடம் வரை சென்றது. அப்பொழுது பாதுகையை பிரிந்ததாலே அயோத்தி மக்கள் வாடினார்கள். பரதன் மூலம் மீண்டும் பாதுகை வந்தது, மகிழ்ந்தார்கள். எனவே ராமன் இல்லாத குறையை பாதுகை போக்கும் என்று உணர்ந்து கொண்டார்கள். பாதுகா தேவி ஆபத்திலே ஆபத் சகாயனாக காப்பாற்றக்கூடியவள் என்று புரிந்து கொண்டார்கள். பாதுகையே என் தலைவி. 142வது பாசுரத்திலே ஆண்டுகள் ஈழேழாண்ட பாதுகை, ஆண்டுகள் ஈரேழு ஆண்ட பாதுகை, அயோத்தி அடைந்தவர் அனைவருக்குமே மோட்சம் தந்ததே முயற்சி இன்றியே கோசலத்தை கொண்டாடுவோமே நாம். ஆண்டுகள் ஈழ ஈரேழு ஆண்ட பாதுகை, 7 ஆண்டுகள் வனவாசம் ராமனுக்கும், பாதுகா சாம்ராஜ்யம் அற்புதமாக அயோத்தி மக்களுக்கும் கிடைத்தது. மோட்சம் தந்ததே முயற்சியின்றியே, என்ன பலன்!
பாதுகா சாம்ராஜ்யத்தின் பலன் என்னன்னு கேட்டா, முயற்சியின்றியே அயத்ரதஹா என்கிறார் சுவாமி. முயற்சி திருவினையாக்கும் என்றார். முயற்சி இல்லாமலே திருவினையாக்குகிறது. ஆண்டுகள் ஈரேழு அண்டபா அதுதை அயோத்தி அடைந்தவர் அனைவருக்குமே மோட்சம் தந்ததே முயற்சி இன்றியே கோசலத்தை கொண்டாடுமே. காரணம் என்ன? கோசல தேசத்தின் பெருமை என்கிறார். இடத்தின் பெருமை, ஸ்தல மகிமை. என்ன காரணம்? அதனால்தான் ஆழ்வார் பேசினார், ஊரில் என் காணி இல்லை, உறவு மற்றொருவர் இல்லை என்றார். கோபுரத்திலே பிறக்கவில்லையே, புனிதமான பிருந்தாவனமதில் ஒரு புள்ளாய் பிறக்க வேண்டும் கேட்டார். எம்பெருமான் பொன்மலையில் ஏதேனும் ஆவேனே என்றார் குலசேகரர். இன்றும் கோகுலத்துக்கு பெருமை, இன்றும் அயோத்திக்கு பெருமை. பிரபந்தத்திலே மின்னார் தளபதி வில்லிபுத்தூர் என்று ஊருக்கால் சொன்னால் கல் கபலம் சூடினோம். அப்படி இடத்திற்கு பெருமை ஏற்படுகிறது. இங்கே கோசல தேசம், அந்த கோசல தேசத்து மக்கள், தலைநகரம் அயோத்தி, புற்பா முதலா புள்ளெரும்பாது ஒன்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றுகும் நற்பால் குயிக்கிறேன் என்று பாதுகையின் பெருமையை பேசுகிறார். இங்கே 143 அடுத்தது, ஆளும் செல்வமே அடிநிலைகளே அண்ணல் ராமனால் தம்பி பெற்றனன் உன்னை சுமந்தே உயர் புகழ் தன்னை உண்மையில் பெற்ற பயதன் உயர்ந்தன் உன்னை பாதுகையே உன்னை சுமந்தே உயர் புகழ் தன்னை உண்மையில் பெற்ற பரதன் உயர்ந்த உயர் புகழ் என்றார். உயர்ந்த புகழ், உயரும் புகழ், உயர்கின்ற புகழ். நாள்தோறும் அந்த மகனுடைய பெருமையானது உயர்ந்து கொண்டு வருகிறது. காரணம் பாதுகை சோப்பதாலே. ஆளும் செல்வமே அடிநிலை சத்தியமாக வர ஸ்ரீமான் லக்ஷ்மணா லட்சுமி சம்பன்னா என்றெல்லாம் கொண்டாடுகிறார்கள். அது எம்பெருமானுடைய அடிநிலைகளை பெற்றதுனாலே அவர்களெல்லாம் செல்வர்கள், சிறுமுருக வாழ்வார் செல்வ சிறுமிகள் சொன்னது போல செல்வமடைகிறார்கள். அதையினாலே லக்ஷ்மணா லக்ஷ்மி சம்பன்னகா என்று எல்லாவற்றையும் எழுந்து காட்டுக்கு சென்ற லக்ஷ்மணனை லக்ஷ்மி சம்பன்னகா என்றார்கள். அந்தரிச்ச கத ஸ்ரீமான் என்று எல்லாவற்றையும் திறந்து ஆவாரார் துணை என்று நிற்கிறான். அந்தரத்திலே விபீஷணனை பார்த்து பேசுகிறார்கள் செல்வர்கள். இங்கே அடிநிலைகளை பெற்றதனாலே பரதன் உயர்கிறான். அது மட்டுமல்ல, அவனுடைய பழி போய்விடுகிறது, ஆனால் பதவி தானாக வருகிறது, அவன் விரும்பவில்லை. 144 பாசுரத்திலே அந்த செல்வத்தை பரதன் எப்படி பெற்றான், பரதன் எதையும் விரும்பாவிட்டாலும் பெற்றானே என்பதை மீண்டும் அதிகமாக பதிவு செய்கிறார். இங்கே பாதுகையே உன்னை விரும்பும் உயர்வான பக்தர்கள் பாரினிலே வேறேதும் பயன் பெறவே மறுத்தாலும் தானாதவரும் செல்வம் அதிகாரம் புகழுடனே தரணி பனாய் பரதாழ்வார் வணங்கியதால் அறிந்திடலாம் பாதுகையே உனை விரும்பும். பாதுகை விரும்பினால் என்ன கிடைக்கும்? தானாதவரும் செல்வம் அதிகாரம் கேட்டு பெறுவதல்ல, வருத்தி பெறுவதல்ல, போரிட்டு பெறுவதல்ல. உத்தமம் சுவாதித்தம் யுத்தம், மத்தியமும் பித்தலாஜிதம், மதமும் பிராதவித்தம் கே ஸ்ரீவித்த மதமாதம் என்று சொல்லுவார்கள். அப்படி அல்ல. தானாகவரும் செல்வம் அதிகாரம் புகழுடனே பரதன் எதையும் விரும்பவில்லை, ஆனால் எல்லாம் உனக்கு கிடைத்தது. காரணம் தனக்கோம் இல்லாதான் தாள் நிலைகள் அடிநிலைகளைச் சேர்ந்ததாலே. 145 பாசுரத்திலே பாதுகா சகஸ்ரம் சுவாமி தூப்பு குளமணி பேசுகிறார். பாதுகையே ஆசனத்தில் விற்றிருந்து ஆட்சி செய்தாய் பார்மகடின் வருத்தத்தை
போக்கிவிட்டாய் புகழாடை போக்கிவிட்டாய் புகழ் மகளே பெண்குற்ற கொடையதனால் பார்மகளின் பதுமமுகம் திலகமதால் பொழிந்ததம்மா போக்கிவிட்டாய் புகழ் மகளே வெண்குற்ற கொடையதனால் பார்மகளின் பதுமமுகம் திலகமதால் பொழிந்ததம்மா பாதுகையே ராமபிரான் பூமி தேவியை அனாதையாக விட்டு சென்று விட்டான் நீ என்ன செய்தாய் ஆசனத்தில் வீட்டிருந்து ஆட்சி செய்த பார்மகளின் வருத்தத்தை போக்கிவிட்டாய் புகழாடை போக்கிவிட்டாய் பார்மகளுக்கு புகழென்னும் ஆடையை போர்த்தினாய் நீயும் புகழ் மகளானாய் புகழ் மகளே வெண்குற்ற கொடையதனால் பார்மகளின் பதுமுகம் கிழகமதால் பொழிந்ததம்மா ஆட்சியில் அமர்ந்தாய் பூமி விருத்தம் போக்கினாய் புகழாடை தந்தாய் வெண்கொற்றக்குடையினாலே திலகத்தையும் பூமி தேவிக்கு அளித்தா என்று பேசுகிறார் சுவாமி. கட்டளை குப்பயந்து 146வது பாசனம் அடுத்தது. கட்டளை குப்பயந்து ரசக்கட்டிலே அமர்ந்தனே ரத்னாசனம் சிம்மாசனம் நவமணிகள் உறிவிடிந்த ஆசனம் ரசக்கட்டிலே அமர்ந்தனே நீ இட்டமில்லை என மறுத்தான் இளையவனாம் பரதனுமே தனக்கு விருப்பமில்லை என்று பரதன் தெரிவித்து விட்டான். இசைந்தனையே பாதுகமே இருவருமே புகழ் பெற்றி பாதுகையே எம்பெருமானுடைய கட்டளையை மறுக்காமல் ஏற்றுக்கொண்டாய். அதனால் என்ன ஆயிற்று? பரதனுக்கும் புகழ் கிடைத்தது, உனக்கும் புகழ் கிடைத்தது, இருவருமே புகழ் பெற்றி பரதன் தன் பிடிவாத பழியையும் போக்கிவிட்ட ஒருவேளை பாதுகாதேவியே நீ ஏற்றுக்கொள்ளாமல் இருந்திருந்தால் என்ன ஆகியிருக்கும்? அயோத்தி மக்கள் தவித்திருப்பார்கள், ராமனும் தவித்திருப்பான், பரதனும் பழியேற்றிருப்பான். தமையனார் சொல்லை தட்டிவிட்டான், அண்ணன் சொல்லை மீறிவிட்டான் என்ற ஒரு பழி வந்திருக்கும். ஆனால் பாதுகாதேவியே நீ ஆட்சியிலே அமர்ந்தாய், அண்ணனை மீறினான் என்ற பழியை பரதனுக்கு தராமல் தடுத்து விட்டன். எனவே உன்னுடைய பெருமையே பெருமை என்று பேசுகிறார். அடுத்து 147வது பாசுரத்திலே அத்திரநரக்கண்ணுடி பத்து மூறு கொத்தனவு தித்த திரால் என்று சொன்னார் என்று பேசினார் வேதாந்தி தேசிகன். அத்திர நடக்க முடி பத்து ஒரு கொத்தனை ராம விளையாட்டாக பூக்களை கொய்வது போல கொய்தானாம். கரண் தூஷணன் கிருஷ்ணரஸ் 14000 மலக்கர்களை ஒரு முகூர்த்த காலத்திலே வென்றாங்க சொல்லுகிறார்கள். சந்திரஸ்வா சத்ருகந்தாரம் மகர்ஷீனாம் சுகாதகம் பபோகிஷ்டா வைதேகி பத்தாம் பரிசத்துவதே என்று ஒரு பூ, சீதை என்ற பூ, அந்த பூங்கொடி ராமனை அணைத்தது. எனவே ராவண வதமோ மற்ற வதங்களோ ராமனுக்கு விளையாட்டு அவலீலையா என்று சொல்லுவார்கள். லீலா விபூதி அல்லவா? லங்கை கிரைவனும் பூங்கொத்தை கொய்யும் முன்னே ராமன் வனத்தினிலே கரதூடன பூக்கள் கொய்தான். கங்கையிலே ராமண பூவாம், இது கொஞ்சம் பெரிய பூ போல இருக்கிறது, 10 தலை உடையது, 20 கைகளை உடையது. அரண் திருஷலம் அங்கே கிருஷ்ணரசு அந்த பூக்களை கொன்றுவிட்டு, அதாவது பறித்துவிட்டு உயிரை பறித்ததை பறித்தார், பூக்களை கொன்றான் சொல்லுகிறார். பூங்கொத்தை கொய்தால் ராமன் ராவணன் எனும் பூங்கொத்து, அல்லது ராவணன் கும்பகர்ணன் அதிகாயன் மகோதரன் இப்படி அந்த பூ மட்டுமல்ல பூவை சுற்றியுள்ள கொத்துக்களையும் என்னும் கொள்ளலாம். நங்கை கீரைவனும் பூங்கொத்தை கொய்யும் முனி ராமன் வனத்தினிலே கரதூரன பூக்கள் கொய்தான்.
பூ போன்ற பெண்ணுடனே புவி மகளை துறந்துட்டான். உபாரம் ஏற்றிட்டாய் புகழ் மகளே பாதுகையே. அற்புதமான இங்கே பாதுகையோ ஒரு பாரத்தை ஏற்றுக்கொண்டதான் அது பூபாரம் என்று சொல்லுகிறார். எனவே பார்மகள் பாதுகாதேவியினுடைய அற்புதமான ஆட்சியில் இருந்தாள். எனவே அவள் பூபாரம் ஏற்றிட்டாள். இலங்கை கிரைவன் எனும் பூங்கொத்தை கொய்யுமுனே ராமன் வனத்தினிலே கரதோடன பூக்கள் கொய்தான். பூ போன்ற பெண்ணுடனே பூதகளை துறந்திட்டான். பூபாரம் ஏற்றிட்டாய் புகழ்மகளே பாதுகையே என்று கொண்டாடுகிறான். 148வது பாசுரத்திலே அற்புதமாமரியணையில் அசையோ இரு சாமரங்கள் நடுவினிலே அடித்தளமே குழுவிருக்கும் மேருமலை தாழ்வரையில் இருபுறமும் வண்ணங்கள் போரிடுமே இடையுதான் எழிலான நீரோடை அற்புதமாமரியணையில் அசையும் இரு சாமரங்கள். அற்புதமான ஓமையை சொல்லுகிறார் இங்கே சுவாமி கவிதார்க்கிக சிம்மம். அதாவது சாமரங்கள் இரண்டு பக்கம் வீசுகிறார்கள். அரியணையிலே பாதுகாவலர் அமர்ந்திருக்கிறாள். நடுவினிலே அடித்தளமே கொழுவிருக்கும் அற்புதமான அரியணையில் அசையும் இரு சாமரங்கள். அப்படியே நம்மை வேறொரு காட்சியை காட்டி இதை ஓமைப்படுத்துகிறார். மேருமலை தாழ்வரையில் இருபுறமும் அன்னங்கள். மேருமலை சரிவிலே அன்னங்கள் இருக்கிறது. அங்கே தாமரை நீரோடை இருக்கிறது. அந்த தாமரை நீரோடையில இரண்டு பக்கங்களிலும் அன்னங்கள் ஒன்று கொண்டு சண்டை போட்டுக் கொள்கின்றன. மேருமலை தாழ்வரையிலே தாமரை நீரோடையிலே இரண்டு அன்னங்கள் சண்டை போட்டுக் கொள்வோம் இருக்கிறதான். இங்கே பாதுகைக்கு அரியணையிலே சாமரங்கள் வீசு. இதை கற்பனையிலே பார்க்க வேண்டும். சாமரங்கள் உண்மையான சாமரங்கள் குழைந்து குழைந்து குழைக்கின்ற கவிதை என்றான். இரண்டு புறத்திலே இருவர் சாமரம் வீசுகிறார்கள். இந்த இரண்டு சாமரமும் கிழிந்து மேலே சென்று இன்றும் ஒரு நாள் ஆவது போல அந்த தோகையை விரிப்பது போல விரித்து மறுபடியும் கீழே வரும். மறுபடியும் மேலே போகும். அப்போது அன்னங்கள் எதிரெதிரி சண்டை போடுவது போல இருக்கிறது என்பதை இங்கே அழகாக அற்புதமா மரியணையில் அசையும் இரு சாமரங்கள் அழகான நடுவினிலே அடித்தலைமை குழுவிருக்கும் மேலும் அதை தாழ்வரையில் இருபுறமும் மன்னங்கள் பொருடுமே இடையில்தான் எழான நீரோடை தாமரை நீரோடை. 149வது பாசுரம் ராஜ்யலக்ஷ்மி பாதுகா சாம்ராஜ்யம் நடக்கிறது. அரசென்னும் இலக்குமினி அடித்தளமாய் உருவானாய் தாமரவன் ஆசனத்தில் நின்னையே நிலை நிறுத்தி சடை தரித்து சந்தனமும் வந்தனைகள் புரிந்தவனாய் சாமரங்கள் வீசி நின்றான் சத்துவனான் பரதனவன். அத்தியாபிஷேக காட்சியிலே பரதன் வன் குடைகளுக்க இருவரும் கவரி வீச என்பான் கம்பன். ஆனால் இங்கே பரதன் சாமரம் வீசினான். அரசென்னு லக்குமினி ராஜ்யலட்சுமியாக இருக்கிறாய் பாதுகாதேவியை அடித்தளமாய் உருவானாய் ராமனவன் ஆசனத்தில் நின்னையே நிலை நிறுத்தி. ராமன் அங்கே இல்லை. ராமன் அமர வேண்டிய ஆசனத்திலே கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலே பாதுகாவலேவி கூறியிருக்கிறார். சடைதரித்து சந்ததமும் வந்தனைகள் புரிந்தவனாய் சாவரங்கள் வீசி நின்றான் சத்துவனான் பரதனவன். பரதன் தன்னை வருத்தி கொண்டு தாழிடும் சடைகள் காண்டி எப்பொழுதும் பாதுகா உபாசகனாக இருந்து கொண்டு சவணம் கீர்த்தனம் ஸ்மரணம் பாதுசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்மநிவேதனம் என்ற ஒன்பது வழிகளிலும் பாதுகையே பூஜனை செய்து சாமரங்கள் வீசி நின்றான் சத்துவனாம் பரதனவன். அடுத்து 150வது பாசுரம் இங்கே பாதுகாதேவின் பெருமையை மீண்டும் பாதுகா சாம்ராஜ்யத்திலே பாதுகா லட்சுமி ஆட்சி செய்கிறாள். அந்த பாதுகா லட்சுமியின் ஆட்சி
அந்த மாட்சி எப்படி இருக்கிறது என்பதை கவிதையிலே காட்சியாக காட்டுகிறார். இன்றும் அது சாட்சியாக இருக்கிறார். பிரத்தே திவம் தசரதே பரதே விலக்ஷே பர்யாகுலேஷு மிருதமுத்தர கோசலேஷு தம் சேத்துபேட்சிதமதி கைவாவவிஷ்யத் கோபாயிதும் குகசகஸ்ய விபோ பதம் தத். மன்னவன் மரணமுற்றான் பின்னவனும் முடிவெடுத்தான் பாதுகை நீ மறுத்திருந்தால் பார்த்துயரும் யார் தீர்த்த. உடுக்கை இழந்தவன் கைபோலே அங்கே இடுக்க களைவதான் நட்பு என்றார். துயரது சுடரடி என்றார். துயரது சுடரடி என்று சொல்லும்போது பலவிதமாக அதற்கு ரசிகைகள் அனுபவிக்கிறார்கள். துயரது சுடரடி, துயரது சுடரடி, யார் துயரை அறுக்கக்கூடிய சுடரடி? எம்பெருமானுக்கே துயரை அறுக்கக்கூடிய சுடரடியா? துயரது சுடரடி பக்தர்களுக்கு துயரை அறுக்கக்கூடிய சுடரடி. அந்த சுடர் என்ன செய்கிறது? போய பிழையும் புகுதருவா நின்றனவும் தீயினில் தூசாகும் என்று அந்த சுடரானது அத்தனையும் போக்கி விடுகிறது. இங்கே அயோத்தி நிலை என்ன? கைகை வரங்கேட்டு தசரதன் மூர்ச்சையிட்டு பின்னாலே ராமபிரான் லக்ஷ்மணோடும் மைதிலியோடும் கானகம் கிளம்பும் பொழுது கிளம்பி விட்ட பிறகு தசரதன் மூர்ச்சிக்கிறான். பிறகு மரணம் கொள்கிறான். மன்னன் மரணமுற்றான். ராமபிரான் காடு சென்றான். மக்கள் எல்லாம் அழுகிறார்கள். பரதன் நாட்டை ஏற்றுக்கொள்ளாமல் பிடிவாதமாக சித்திரகூடம் சென்றிருக்கிறான். மன்னவனும் மரணமுற்றான் பின்னவனும் முடிவெறுத்தான். மன்னவன் மரணமுற்றான் பின்னவனும் முடிவெறுத்தான் பாதுகை நீ மறுத்திருந்தார் பார்த்துயரம் யார் தீர்ப்பார். பாதுகை நீ மறுத்திருந்தார் பார்த்துயரம் யார் தீர்ப்பார். அயோத்தியை தலைநாள் கொண்ட அந்த சாம்ராஜ்யத்தை ராமனும் விட்டு சென்று விட்டான். தசரவன் ஏற்கனவே சென்று விட்டான், இறந்து விட்டான், மறித்து விட்டான். பரதன் வெறுத்து செல்லுகிறான். இந்த நிலையிலே ராஜ்யத்தை யார் காப்பாற்றுவது? எனவே சமய சஞ்சீவியாக பாதுகாதேவி கை கொடுக்கிறாள். அதனால்தான் சொல்லுகிறார் மன்னன் மரணமுற்றான் பின்னன் முடிவெடுத்தான் பாதுகை நீ மறுத்திருந்தால் பார் துயரம் யார் தீர்ப்பார் என்று அதிகார பரிகிரக பத்ததி உரிமை கோல் படலம் என்ற இந்த படலத்தில் சுவாமி நிகமாந்த மகா தேசக சுவாமி அற்புதமாக அனுபவித்து வருகிறார். தொடர்ந்து நாம் இந்த அனுபவத்தை அனுபவிக்க இருக்கிறோம். எம்பெருமானுடைய கருணை, அவருடைய பாதுகை நமக்கு கிடைத்தது. அது நம்மை யோகக்ஷேமங்களிலிருந்து காப்பாற்றும். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம் சிறந்திரும் ஞானச்சிங்கம் சீர்மிகும் குணங்கள் கூட்டம் வேதாந்த குருவாயி தோற்றம் வெங்கடநாதன் போற்றி லட்சுமி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகணசே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்தூ.